தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த நுண்ணிதி கடன்கள் தொடர்பான இந்த விடயம் இன்று நாட்டினுடைய பல்வேறுபட்ட இடங்களிலே இதனுடைய தாக்கங்கள் இருந்தாலும் கூட யுத்தத்துக்கு பின்னான காலப்பகுதியிலே குறிப்பாக தமிழர்கள் வாழுகின்ற வடக்கிலும் கிழக்கு மாகாணத்திலும் இந்த நுண்ணிதி கடன்களுக்கு ஊடாக மக்கள் பாரிய அளவிலே பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே இது பெரிய தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது. குறிப்பாக குடும்ப பெண்கள், பெண்கள் கடன்களை பெண்களை நோக்கியே இந்த நுண்ணிதி நிறுவனங்கள் கடன்களை வழங்குவதன் ஊடாக அவர்களிடம் கடன்களை அறவிடுவதற்காக மிக மோசமான நடவடிக்கைகளை இந்த நுண்ணிதி நிறுவனங்கள் மேற்கொள்கின்றன. குறிப்பாக அவர்கள் பழகுகின்ற வார்த்தைகள், அவர்கள் அந்த மக்களோடு அணுகுகின்ற முறைகள் கூட மிக மோசமானதாக காணப்படுகின்றன. இது வடக்கிலும் கிழக்கிலும் மிக மோசமானதாக இருந்த சூழலில் இப்பொழுது நுவரெலியா மலைநாட்டு பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளிலும் கூட இந்த மரணங்கள் சம்பவித்ததாக நாங்கள் செய்திகளிலே பார்க்கிறோம். நாடுபூராக இந்த நுண்ணிதி நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்திலே நான் வாழுகின்ற மாவட்டத்தில் இதுவரை ஏறத்தாழ 13 பேர் இந்த நுண்ணிதி கடன்களால் பெண்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 19 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தில் ஒட்டுமொத்தத்தில் இதுவரை 56 பெண்கள் இந்த நுண்ணிதி கடன் ஊடாக தற்கொலை செய்திருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே குறிப்பாக மலையகத்திலிருந்து இடம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களை நோக்கிய, அவர்களுடைய குடும்ப பெண்களை நோக்கிய இந்த நிதி பாய்ச்சல்கள் அவர்களுடைய பொருளாதார வல்லமையை இல்லாமல் செய்து குடும்பத்தினுடைய பல்வேறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நிறுவனங்களுடைய அடாவடித்தனங்கள் என்று கூட கூறலாம், அவருடைய இந்த மிலேச்சத்தனமான நடவடிக்கைகள், பல பெண்கள் கிணற்றிலே விழுந்து தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, அவர்கள் தூக்கு போட்டு தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களை தள்ளியிருக்கிறது. இந்த பணங்களை அறவிட செல்லுகின்றவர்களுக்கு ஒரு நேர காலம் கிடையாது. அவர்கள் காலை 4 மணிக்கே சென்று விடுகிறார்கள், அல்லது இரவு 10 மணி மட்டும் அவருடைய வீட்டு கேட்டுகளிலே நிற்கிறார்கள். இதனால் பிள்ளைகளோடு வாழுகிற பாதிக்கப்பட்ட இந்த மக்களுடைய வாழ்க்கை பெருமளவு பாதிப்பை தந்திருக்கிறது. 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு கூடுதலாக மஹிந்த ராஜபக்சனுடைய தலைமையிலே இருந்த அரசாங்கம் ஒரு கையாலே உட்கட்டுமானங்களுக்கான நிதி பாய்ச்சல்களை வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகிற மக்களிடம் தள்ளியது, இன்னொரு கையால் வாழ்வாதாரம் என்ற பெயரிலே அந்த மக்களிடம் நிதியை பாய விட்டது. இது போரிலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலைகளை மாற்றி அவர்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறோம், அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருகிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த நிதிகள் உட்கட்டுமானம் என்ற வகையில் ஒரு கையாலும், வாழ்வாதாரம் என்ற வகையில் இன்னொரு கையாலும் மஹிந்த ராஜபக்ச அரசினால் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்களிடம் பாய விடப்பட்டது. அவ்வாறு இந்த நிதிப்பாய்ச்சல் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுக்கவில்லை. தோல்வியினுடைய விளிம்பிலே இருந்த மக்கள், போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது திணறினார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த கடன்களை அவர்கள் வாங்குகிறார்கள், அதுக்கான காரணம் என்ன? யுத்தத்திலே முழுவதும் அழிந்த பிற்பாடு மீளக்குடியேறி வாழுகின்ற மக்களுடைய ஒரு அத்தியாவசியமானது அவருடைய வீடு தேவைப்பட்டது. ஒரு வீட்டை கட்டுவதற்காக அரசாங்கம் முதலே 3.5 லட்சம் ரூபாக்களை வழங்கியது, பின்னர் அது 5.5 லட்சங்களாக மாறியது, பின்னர் 7 லட்சங்களாக இருந்தது, இப்பொழுது 8 லட்சங்களாக இருக்கிறது. இதனை விட்டு இன்னும் தாண்டவில்லை. சாதாரணமாக 500 அல்லது 600 சதுரடி வீடுகளை அமைப்பதற்கு இந்த பணம் போதாது. மக்கள் இதற்காக கடன்களை பெறுகிறார்கள். இந்த கடன்கள் மத்திய வங்கியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற வங்கிகளிடம் பெறுகிறார்கள், மத்திய வங்கியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற நிதி நிறுவனங்களிடம் பெறுகிறார்கள், மத்திய வங்கியினுடைய கட்டுப்பாட்டு இல்லாதவர்களிடமும் கடன்களை பெறுகிறார்கள். குறிப்பாக கம்பெனி சட்டத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட இலங்கையிலே உள்ள அரலிய சில்வா போன்ற கம்பெனிகள் 100%க்கு 100% வட்டியை பெற்றுக் கொள்கிறார்கள். சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே, ஒரு தலைமைத்துவ பெண் தலைமைத்துவ குடும்பத்திலே பெண்ணிடம் 5000 ரூபாய் பணத்தை வழங்குகிறார்கள். 2 மாதத்திலே அவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். ஒரு நாள் 200 ரூபாய் படி அவர்கள் செலுத்த வேண்டும். அந்த பெண்கள் நினைக்கிறார்கள், 5000 ரூபாய் உடனடி தேவைக்கு நாங்கள் பூர்த்தி செய்கிறோம், 200 ரூபாய் தானே ஒரு நாளைக்கு செலுத்துகிறோம் என்று. ஆனால் 2 மாதங்கள், 60 நாட்களிலே அவர்கள் 200 ரூபாய் படி
12,000 ரூபா பணத்தை அந்த நிதி நிறுவனம் பெற்றுக் கொள்கிறது. எவ்வளவு ஒரு பகல் கொள்ளையை இந்த நிறுவனங்கள் செய்து கொள்கிறது. இவை அந்த மாவட்டங்கள், குறிப்பாக மட்டக்களப்பிலோ அல்லது கிளிநொச்சியிலோ யாழ்ப்பாணத்திலோ அந்த நிறுவனம் இருக்க வேண்டும் என்பதல்ல, அவர்கள் வேறு ஒரு மாவட்டத்தில் இருப்பார்கள், அங்கிருந்து வந்து இங்கு கடனை வழங்குவார்கள். மத்திய வங்கிக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இவ்வாறு தான் இந்த நிதியினுடைய செயல்பாடுகள், இந்த நுண்ணிதி நிறுவனங்களுடைய நடவடிக்கைகள் இந்த கிராமத்து பெண்கள் மீது, போரால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது மிக கொடுமையான முறையிலே மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைய தினம் ஜேவிபியினுடைய கௌரவ அனுரகுமார தசாநாயக் அவர்களால் கொண்டு வரப்பட்டது ஒரு நல்ல சகுனமாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே மக்களுடைய தொகை அண்ணளவாக 600,000, ஒரு மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 600,000 மக்கள் வாழுகிற இடத்திலே 136 வங்கி கிளைகள் உண்டு. இது சாதாரண விஷயம் அல்ல. 600,000 மக்களுக்கு 136 வங்கி கிளைகள். அதேபோல கிளிநொச்சி மாவட்டத்திலே 1,500,000 மக்கள் வாழுகின்ற மாவட்டத்தில் 24 வங்கி கிளைகள். மன்னாரில் 165,000 மக்கள் வாழுகின்ற இடத்துல 23 வங்கி கிளைகள். முல்லைத்தீவிலே 135,000 மக்கள் வாழுகின்ற இடத்திலே 21 வங்கி கிளைகள். வவுனியாவில் 180,000 மக்கள் வாழுகின்ற இடத்திலே 27 வங்கி கிளைகள். வங்கி அடர்த்தி, பொருளாதாரத்தில் பொருளியலிலே வங்கி அடர்த்தி என்பது முக்கியமான பங்கை வகிக்கின்றது. இலங்கை பூராக இருக்கிற மக்களுடைய தொகையின் அடிப்படையில் வங்கியினுடைய அடர்த்தி 100,000 மக்களுக்கு 17 காணப்படுகின்றது. ஆனால் வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் இருக்கிற மக்களிடம் 100,000 மக்களுக்கு 23 வங்கி கிளைகள் காணப்படுகின்றன. இலங்கையிலே அது 17 இருக்கிறது. ஆனால் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற மாகாணங்கள், மாவட்டங்களிலே 100,000 மக்களுக்கு 23 வங்கி கிளைகளாக காணப்படுகிறது. அப்படி என்றால் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் இருக்கிற இந்த வங்கி கிளைகள் அந்த மக்களிடம் என்ன அடிப்படையில் இவ்வளவு கிளைகளை வைத்திருக்கிறார்கள்? வடக்கையும் கிழக்கையும் தவிர்த்து தென்பகுதியை பார்த்தால் எத்தனை தொழிற்சாலைகள், எத்தனையோ ஆடை தொழிற்சாலைகள், எத்தனையோ வகையான தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள், அரச வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக 100,000 மக்களுக்கு 17 வங்கி கிளைகள் இருக்கின்றன. எந்த தொழிற்சாலைகளும் இல்லாத, அரச துறையிலும் அதிக குறைந்த உத்தியோகத்தர்களை கொண்ட, யுத்தத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட கிழக்கிலும் வடக்கிலும் வாழுகிற 100,000 மக்களுக்கு 23 வங்கி கிளைகள் என்பது இந்த அரசாங்கத்தால் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற, அவர்களுடைய பொருளாதாரத்தை உறிஞ்சுகின்ற ஒரு பயங்கரமான செயல்பாடாகவே பொருளியல் ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது. மிக மிக அபாயகரமானது. இது இந்த நாட்டில் இருக்கின்ற மிக மோசமான ஒரு காரியம். இதனை விட லீசிங் கம்பெனிகள், 23 லீசிங் கம்பெனிகள், குத்தகை கம்பெனிகள், 70 கிளைகள் வடக்கு மாகாணத்தில் மட்டும், 23 குத்தகை கம்பெனிகளுடைய 70 கிளைகள் மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கின்றன. இந்த மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டுக்கள் இல்லாத அரளிய சில்வா போன்ற நிறுவனங்களை தவிர்த்து இந்த நிதி நிறுவனங்கள் மக்களிடம் இருக்கின்ற பணத்தை உறிஞ்சுவதிலே அவர்களுடைய முழுமையான கவனமும் செலுத்தப்படுகிறது. மிக முக்கியமாக ஒரு ஆண்ட்ராய்ட் போனை வாங்குவதற்காக இந்த மக்கள் கடன்படுகிறார்கள். ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்காக கடன்படுகிறார்கள். ஒரு வீட்டை கட்டுவதற்காக கடன்படுகிறார்கள். வீட்டில் உள்ள சில தளபாடங்களை வாங்குவதற்காக கடன்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் வாங்குகின்ற இந்த ஆண்ட்ராய்ட் போன் அல்லது மோட்டார் சைக்கிள், வீடு, தளபாடங்கள் எவையும் அவர்களுக்கு உழைத்து கொடுக்கின்ற அல்லது வருமானத்தை ரீகவர் பண்ணக்கூடிய எந்த பொருட்களும் அல்ல. இதனால் இந்த மக்கள் தொடர்ந்தும் வட்டிக்கு மேலே வட்டியை கட்டி இந்த நிறுவனங்கள், குத்தகை கம்பெனிகளுடைய வலையிலே சிக்குண்டு இவர்கள் சிதைந்து போகிற ஒரு வாழ்க்கையின் பொருளாதாரத்தை தான் இவர்கள் சந்திக்கிறார்கள். மிக அபாயகரமான, பயங்கரமான ஒரு சூழலில் இந்த மக்கள் வாழுகிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற சூழலிலே நான் கூடுதலாக 2009 முதல் வடக்கிலே, நீங்கள் வடிவாக மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையை பார்த்தால், 2009 முதல் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாகவே 76 வங்கி கிளைகள் மட்டுமே இருந்தன. வடக்கு மாகாணத்தில் 70 வங்கி கிளைகள் மட்டுமே இருந்தன. கிழக்கு மாகாணத்தில் 52 வங்கி கிளைகள் மட்டுமே இருந்தன. ஆனால் இந்த 2009 பின்னர் வடக்கு மாகாணத்தில் 250 வங்கி கிளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் 212 வங்கி கிளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நோக்கம் என்ன? தொழிலில்லாத மக்களிடம், வேலையில்லாத மக்களிடம், பொருளாதாரம் கிடைக்காத மக்களிடம், யுத்தத்தில் அழிந்த மக்களிடம்
இவ்வளவு வங்கி கிளைகளும் என்ன அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது? இது இலங்கையிலே இருக்கின்ற மக்களிடம் மிக மோசமான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. இந்த நிலைமை இவர்களுடைய பொருளாதாரத்திலே பாரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது. இதனை விட நான் பல இடங்களிலே பார்த்தேன், இந்த மக்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற வழங்கப்படுகின்ற கடன்கள், உண்மையிலே இலங்கையிலே ஒரு கடன் வழங்கப்பட வேண்டுமென்றால் ஒரு வங்கியோ நிதி நிறுவனமோ வழங்குவதென்றால் அவர்கள் விவசாயத்துக்காக வழங்குவார்கள், அல்லது அவர்கள் கைத்தொழிலுக்காக வழங்குவார்கள், அல்லது அவர்கள் ஒரு சேவைத்துறை வியாபாரம் கடைகளுக்காக வழங்குவார்கள். இவ்வாறு இலங்கையினுடைய பிரதானமான மூன்று துறைகள் விவசாயம், கைத்தொழில், சேவைத்துறைக்கு வழங்கப்பட்டால் கடன் வழங்கப்பட்டு அறுவடை செய்யப்படுகிற பொழுதுதான் இந்த பணத்தை ரீகவர் பண்ண முடியும், மீளப்பெற முடியும். ஆனால் இந்த நிதி நிறுவனங்கள் அவ்வாறு செய்வதில்லை. இன்றைக்கு கடனை வழங்குகிறார்கள், நாளைக்கு அவர்கள் வட்டியோடு அதனுடைய முதலாவது கட்டுப்பணத்தை மீளப்பெறுகிறார்கள். அப்படி என்றால் இந்த மக்களுடைய வாழ்க்கை எங்கே செல்வது? கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதுதான் இந்த நாட்டினுடைய ஏழை மக்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட மக்கள், அழிந்து போகிற இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே பாரிய அளவு பயங்கரமான செயல்பாடுகளை இது நடாத்தி காட்டியிருக்கிறது, செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக அண்மையில் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், யாழ்ப்பாணத்திலே ஒரு போன் வாங்கி தரவில்லை என்பதற்காக ஒரு மாணவன் தற்கொலை செய்திருக்கிறான். குழந்தை இல்லை என்பதற்காக 35 வயது இளம்தாய் தற்கொலை செய்திருக்கிறார். இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் பின்னாலே இந்த நிதி நிறுவனங்களுடைய தாக்கங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இதுக்கு பின்னாலே இருக்கின்ற விடயங்கள் புலப்படுகின்றது. இங்கே பொருளியல் ரீதியாக இந்த நிதி பாய்ச்சல்களில் 2 விடயங்கள் மேலோங்கி இருக்கின்றன. ஒன்று, இந்த குறிப்பாக நிதி நிரம்பல் என்கிற ஒரு பக்கம் இருக்கிறது, இந்த நிதியினுடைய நிரம்பல். இன்னொரு பக்கத்திலே இந்த நிதியினுடைய கேள்வி பக்கம் இருக்கிறது. இங்கே இருக்கின்ற இந்த நிரம்பலும் கேள்வியும் அரசாங்கமும் அரச வங்கிகளும் இந்த நிதியை நிரம்பல் செய்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த மக்கள் கேள்வியின் பக்கம் உள்ள மக்கள் இதனால் திண்டாடி போகிறார்கள், திணறி போகிறார்கள். ஆகவே அரசாங்கம் தன்னுடைய நிரம்பலை அதிகரிக்கிற பொழுதெல்லாம், பண ரீதியான தாள் சில்லறை நாணயங்களை அதிகரிக்கிற பொழுதெல்லாம், இந்த கம்பெனிகளை எல்லாம் பாய விடுகிற பொழுது பணப்பாய்ச்சல் என்பது இந்த மக்களிடம் பாரிய அளவு தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. இதனால்தான் கேள்வியின் பக்கமுள்ள இந்த நிதியின் கேள்வியின் பக்கமுள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக யுத்தம் என்பது அந்த மக்களிடம் பல்வேறு தாக்கங்களை செலுத்தியிருக்கிறது. யுத்தத்தினால் 400,000 ரூபாவுக்கு ஒருவர் ஒரு வீட்டை யுத்த காலத்தில் வாங்கியிருக்கிறார். இப்பொழுது அந்த வீட்டின் பெறுமதி 4 கோடி ரூபா. அதே நேரத்தில் அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட 30 ஆண்டுகள் யுத்தத்திலே பங்கு பற்றிய ஒரு போராளி வெளியிலே 4% இல்லாமல் வந்து நிற்கிறான். யுத்தம் 2 பரிசுகளை கொடுத்திருக்கிறது. யுத்தம் நடக்கிற பொழுது 4 கோடி ரூபா பெறுமதியான வீட்டை 400,000 ஒருவர் வாங்கியிருக்கிறார். அவர் இன்று 4 கோடியோடு இருக்கிறார் வெளியிலே. அதே யுத்தத்தில் ஈடுபட்ட 30 வருடங்கள் போராடிய ஒரு போராளி 4% இல்லாமல் வெளியிலே நிற்கிறான். இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற பொருளாதார வீக்கம், பொருளாதார வீச்சு என்பது ஒரு வேறுபட்ட மனநிலைகளை அங்கே கொடுத்திருக்கிறது, பாரிய அளவு தாக்கங்களை செலுத்தி இருக்கிறது. அந்த மக்களுக்கிடையிலே சமூக வேறுபாடுகளை, பொருளாதார வேறுபாடுகளை இது பயங்கரமாக தாக்கம் செலுத்தி வருகின்றது. குறிப்பாக இந்த கடன்கள் 2 வகைகளிலே இந்த கடனை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். ஒன்று, இந்த கடனை அவர்களுக்கு இல்லாமல் செய்ய வேண்டும், இந்த கடனை நீக்க வேண்டும். குறிப்பாக இந்த கடன் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த மக்களிடமிருந்து இந்த கடன்கள் மீளப்பெறப்பட முடியாமல் மன்னிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும். அல்லது இந்த கடனை கட்டுவதற்கு ஒரு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். வட்டி மிக அளவில் குறைக்கப்பட்டு ஏனைய வங்கிகளுடைய வட்டி வீதத்துக்கு ஏற்ற வகையிலே இந்த வட்டி குறைக்கப்பட்டு இந்த கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். இந்த நிதி நிறுவனங்களுடைய தாக்கங்களிலே 4 வகையான குடும்பங்கள் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே பாதகத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஒன்று, பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள். 2, முன்னாள் போராளிகள். 3, மாற்றுவலுடையோர். 4, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர். இந்த 4 வகையான குடும்பங்களும் இந்த நிதி நிறுவனங்கள், நுண்ணிதி நிறுவனங்களுடைய கடன்களினால் பாரிய அளவான தாக்கங்களை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த தாக்கங்கள் இவர்களுடைய வருமானத்தில் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. யுத்தம் தந்த பரிசினூடாக இந்த மக்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை இழந்தது மட்டுமல்ல,
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெருமளவான பாதிப்புகளையும் கண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக வடக்கிலும் கிழக்கிலும் பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கின்றன. அண்மையில் கூட சென்ற வாரம் கூட கிளிநொச்சி மாவட்ட அரசு சார்பற்ற மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் சம்மேளனம் கிளிநொச்சியில் இருக்கின்ற மத்திய வங்கியினுடைய பிராந்திய அலுவலகத்துக்கு சென்று தங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளிலே இரண்டு விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று, கடன் பொறிக்குள் சிக்கி தவிக்கும் எம்மவர்களுக்கு கடனை செலுத்துகின்ற காலத்தை 2 வருடங்களுக்கு பிற்போட்டு அதற்கான வட்டியையும் ரத்து செய்து மீளச் செலுத்தும் வசதியினை ஏற்படுத்தி கொடுத்தல், அத்துடன் கடனை மீளச் செலுத்துவதற்கான சரியான வருமான மூலத்தை பெற்றுக்கொள்வதற்கான சரியான ஒரு வாழ்வாதார முயற்சிக்கான வசதியினை ஏற்படுத்தி கொடுத்தல். 2வது, கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்த முடியாமல் வட்டிக்கு வட்டியையும் கொடுத்து எடுத்த கடன் தொகைகளுக்கு மேலாக வட்டியை கட்டிக்கொண்டு அவதிப்படும் மக்களின் கடன்கள் உடனடியாக ரத்து செய்து அவர்களை இக்கடன் சுமையிலிருந்து விடுவித்தல். 3வது, நுண்ணிதி கடன் நிறுவனங்களின் அதிகூடிய வட்டி வீதத்தினை உடனடியாக குறைத்து 10 தொடக்கம் 12 வீதத்துக்கு உட்பட்ட வரையிலான ஆண்டு வட்டிக்கு கடன்களை வழங்க நடவடிக்கை எடுத்தல். 4, அரச வங்கிகளுக்கூடாக குறைந்த வட்டி வீதத்துக்கு கடன்களை வழங்கும் திட்டங்களை போதிய அளவு மேற்கொள்வதற்கான நிதியை ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்வதன் மூலம் மக்கள் தனியார் நிதி நிறுவனங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு தமது கடன் தேவைக்கான அரச வங்கிகளினூடாக பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்தல். 5வது, சமூக மட்டத்தில் இயங்கும் நுண்ணிதி அமைப்புகளின் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம், சுய உதவி குழுக்கள் மற்றும் பெண்கள் கூட்டுறவு அபிவிருத்தி சங்கங்கள் நுண்ணிதி செயற்பாடுகளுக்கு நிதியுதவி அளிப்பதன் மூலம் குறைந்த வட்டி வீதத்தில் சமூகங்களுக்குள்ளேயே கடன் பெறும் வசதியினை ஊக்கப்படுத்தல். இவ்வாறு 73க்கும் மேற்பட்ட சமூக மட்ட அங்கத்தவர்களை கொண்ட இந்த அமைப்பு தன்னுடைய கோரிக்கையை மத்திய வங்கியினுடைய ஆளுநரிடம் முன்வைத்திருக்கிறது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஏன் நான் இந்த அவருடைய கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்றால், இவ்வாறான மக்கள் இன்று விழித்திருக்கிறார்கள். கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த மக்களுடைய வாழ்க்கையில் பாரியளவான யுத்தம் தந்த தாக்கத்தை விட அவர்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலே இருக்கின்ற தங்களால் மீள முடியாத அளவிற்கு இவர்கள் சிதைந்து போயிருக்கிறார்கள். என்னிடம் கிளிநொச்சியைச் சேர்ந்த பலர் வந்திருக்கிறார்கள். பல பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார்கள். மாலை 7 மணி 8 மணிக்கு இந்த கடனை சுவீகரிக்கின்றவர்கள், கடனை மீளப்பெறுகின்றவர்கள் வீட்டிலே வந்து தங்களுடைய கேட்டிலே நின்று வற்புறுத்துகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மிக கேவலமானதாக இருக்கிறது. அவர்கள் ஒருவர் ஒரு தாயிடம் கேட்டிருக்கிறார், உன்னிடம் பணம் கட்ட பெறுமதி இல்லை என்றால் உன்னுடைய மகளை என்னோடு அனுப்பிவிடு என்று கூட அவர் கேட்டிருக்கிறார். இவ்வளவு மோசமான நிலைமையிலே இந்த நுண்ணிதி நிறுவனங்கள் ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கௌரவம் வாழ்க்கை அந்தஸ்தை கூட கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இது இந்த மக்களை வாழ விட முடியாமல் தடுத்திருக்கிறது. ஆகவேதான் அரசாங்கம் இதிலே ஒரு கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும். அரசாங்கம் இதிலே கூடியளவான பங்களிப்பை செய்ய வேண்டும். கௌரவ நிதியமைச்சர் அவர்கள் இங்கே இருந்தார், அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இது பற்றி நாங்கள் ஒரு குழுவை அமைத்து இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் என்று. குழு அமைப்பது மட்டுமல்ல, உடனடியான நிவாரணம் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த மக்கள் உடனடியாக அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும். கண்ணீரோடு வாழ்கிற எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை இல்லாத இந்த மக்களுக்கு, நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த கிழக்கிலும் வடக்கிலும் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்றால் அரசாங்கம் இந்த நுண்ணிதி கடன்களை உடனடியாக அவர்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும். இதற்கு அரசாங்கம் அவசரமாக தலையிட வேண்டும். தலையிட தவறினால் ஏற்கனவே விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் தமிழீழ வைப்பகத்திலே அவர்கள் அடகு வைத்த நகைகள், கடன்கள், அவர்கள் வைப்பு செய்த பணங்களை அரசாங்கம் இன்று அரச சொத்துரிமையாக்கி இருக்கிறது. பல மக்கள் இன்றும் அந்த ரசீதுகளோடு இருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் ஒரு ஒப்புக்கு கொஞ்சம் பேருக்கு அந்த கடன் நகைகள் வழங்கப்பட்டது. இன்னும் அந்த மக்களுக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை. 2 நிமிடங்கள். ஆகவே அதே போல தமிழர் புனர்வாழ்வு கழகம் இலங்கையினுடைய பல வங்கிக் கிளைகளிலே தன்னுடைய நிதியை முதலீடு செய்திருந்தது. அவற்றையெல்லாம் இன்று அரசாங்கம் தன்னுடைய சொத்தாக மாற்றியிருக்கிறது. தமிழர்களுடைய பணம், அவருடைய சொத்துக்கள், வடக்கிலும் கிழக்கிலும் வாழ்ந்த மக்களுடைய பணமும் அவருடைய சொத்துக்களும் அரசாங்கத்தினுடைய வைப்பிலே இருக்கிறது. ஆனால் அவர்கள் இன்று வேலை வாய்ப்புகள் இல்லாமல், தொழில் இல்லாமல், இந்த நுண்ணிதி நிறுவனங்களுக்கூடாகவும் வீக்கம் பொருந்திய வங்கிகளுக்கூடாகவும்
தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாமல் திணறுகிறார்கள். இது ஒரு அபாயகரமானது. அரசாங்கம் இந்த விடயங்களை திட்டமிட்டு செய்கிறதா? ஏன் வடக்கிலும் கிழக்கிலும் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தினால் ஒரு மேலோட்டமாக பெருமளவிலே பாவிக்கப்படுகிறது? இந்த விடயங்களுக்கு அது பதில் கூற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. ஆகவே உடனடியான தீர்வு இந்த கிழக்கிலும் வடக்கிலும் வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த அவர்களுடைய ஒத்துழைப்பு வேளை பிரேரணையிலே கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.